கோமாலி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகும் கடந்த ஆண்டு வெளிவந்த லவ் டுடே படத்தின் மூலம் ஹீரோவாகவும் கலக்கியவர் பிரதீப் ரங்கநாதன் சுமார் ரூபாய் தொண்ணூறு கோடிக்கு மேல் வசூல் செய்த லவ் டுடே திரைப்படத்திற்கு பின் பிரதீப் ரங்கநாதன் என்ன படத்தை இயக்கி நடிக்கப் போகிறார் என ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் எதிர்பார்ப்பு உண்டாகியுள்ளது ஆனால் தற்போது அவர் போவதில்லை நடிக்க மட்டும்தான் போகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது இப்படத்தை விக்னேஷிவன் இயக்கவுள்ளாராம் ஏகே அறுபத்தி ரெண்டு பட வாய்ப்பு கை நெளிவு போனதற்கு பின் தற்போது பிரதீப் ரங்கநாதனை வைத்து புதிய பட விக்னேஷ்வன் திட்டமிட்டுள்ளாராம் இந்நிலையில் இப்படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்க உள்ளார் என கூடுதல் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஆனால் இப்படத்தில் அவர் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியாக நடிக்கவில்லையாம் முக்கிய கதாபாத்திரத்தில் தான் ஒப்புக்கொண்டுள்ளார் என கூறப்படுகிறது விரைவில் இப்படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர்